ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல். தமிழகத்தில் இரவு நேரங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையானது அதிகரிக்கக்கூடும். தொடர்ந்து நம்ம வானிலை அறிக்கையை கேளுங்க, வானிலை அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வானிலை அறிக்கை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். வாங்க வானிலை அறிக்கையை பார்க்கலாம். இன்று இரவு பொறுத்தவரை தமிழகத்தில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. சேலம், திருப்பூர், ஈரோடு இது போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இரவு நேரங்களில் மழை வந்து பதிவாகக்கூடும். ஏற்கனவே மாலை நேரங்களில் திருப்பூர், ஈரோடு, சேலம் இது போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகியது. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 24 நேரத்திலும் வட தமிழக உள் மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர்ந்து ஒரு மிதமானதிலிருந்து சற்று கனமழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னை முதல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை இது போன்ற மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயில் அதிகரித்து காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பசலனம் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. கனமழை பொறுத்தவரை வாய்ப்பு கிடையாது. ஆங்காங்கே ஒரு சாரல் மழை அல்லது லேசான மழை வரைக்கும் பதிவாகக்கூடும். டெல்டா மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும். ஒரு சில இடங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படும். இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் ஒரு லேசானது முதல் மிதமான மழை வரை பதிவாக வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால் இது போன்ற பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் ஆங்காங்கே மழை பதிவாகும். தென் தமிழகம் பொறுத்தவரை பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். செப்டம்பர் 14 தேதிக்கு பிறகு படிப்படியாக தென் தமிழகத்திலும் மழை வந்து அதிகரிக்கும். தற்போது வரை நமக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் திருப்பூர், ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், நீலகிரி இது போன்ற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நமக்கு மழை எதிர்பார்க்க முடியும். தென் தமிழகத்திலும் செப்டம்பர் 14 பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. காற்றின் வேகம் பொறுத்தவரை ஒரு இயல்பான காற்று இருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காற்றின் வேகம் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 55 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதே போல மழையுடைய அளவுமே வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து தமிழகம் பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு ஒரு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் தொடர்ந்து மழையானது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வங்கக்கடலில் உருவாகி இருக்கிற இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக தற்பொழுது வலுப்பெற்றுள்ளது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்திலும் ஒரு சில மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உண்டு. அதே போல ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். வங்கக்கடலில் உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரிசா, சத்தீஸ்கர், பீகார் ஆகிய மாநிலங்களில் மழையானது தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல குஜராத் தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் தொடர்ந்து மழையானது அதிகரிக்கக்கூடும். ஓகே, தொடர்ந்து இன்னைக்கு நம்ம இரவு வானிலை அறிக்கையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நமக்கு மழையானது பதிவாய் கொண்டு வருகிறது. சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாய் வருகிறது. தொடர்ந்து இரவு நேரங்களில் மழையானது எப்படி இருக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஓகே, தொடர்ந்து அடுத்ததான் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். புதுக்கோட்டையில எப்பொழுது மழை வந்து பதிவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே.